நாயகமாருடைய சாபத்தோடு தான் அவர்கள் தூங்குகிறார்கள். அவர்கள் விழிக்கும் வரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாய்மார்கள் அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி மலக்குமார்களுடைய சாபத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஒருவேளை நீ மலக்குமாருடைய சாபத்தை பெற்று வாழ்ந்தா தான் இப்ப என்ன என்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்படி ஒரு வேளை நீ அவங்க சபிச்சா தான் என்னப்போ? ஒரு அசாத்திரியமான ஒரு துணிச்சல், சைத்தானுடைய உள்ளத்தில் ஒரு அசாத்திரியமான ஒரு தைரியத்தை தருவான் ஒரு சில பேர்த்திற்கு. அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அந்த ஆண்ட சொல்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களிடத்தில் கருப்பு நிறத்தை உடைய ஒரு சில மலக்கு ஒரு சாராருக்கு வருவார்கள், வெண்ணிறம் உடைய முகத்தை உடைய மலக்கு ஒரு சாராருக்கு வருவார்கள். இந்த ரெண்டு சாரார் யார் அன்பாண்ட சோர்களே? யார் அவர்களும்? மலக்கு கருநிறத்து உருவமுடைய மலக்கு வருவார். பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட மலக்கு உயிர் பறிக்கும் பொழுது ஒரு சாராருக்கு வருகிறார்கள். வெண்மையான அழகான தோற்றத்தோடு, பிரகாசமான தோற்றத்தோடு ஒரு சாராரிடத்திலே உயிரை பறிக்க ஒரு சில மலக்குமார்கள் வருகிறார்கள். இந்த ரெண்டு பேர்ல யார்? கருநிறத்து முகத்தை உடைய மலக்கு யாரிடத்தில் வருகிறாரோ அவன் மறுமையில வெற்றி பெற முடியாது. அவன் நரகவாசி, அவன் தீயவன், அவன் கொடுங்கோலன். அல்லாஹ்வுடைய சாபத்தையும் தூதருடைய சாபத்தையும் இந்த உலகத்தில் வாங்கி மௌத்தா போறவன். வெண்மையான முகத்தோடு, பிரகாசமான முகத்தோடு வருகிறவர்கள் யாரு? நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்கள், வானவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள், மூமின்களுடைய துவாவுக்கு உரியவர்கள், உயிர் பிராணிகளுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள். வெண்மையான முகத்தை உடைய மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வருகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா ஐயுஹல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமுன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அன்பார்ந்த சொல்ல லட்சியமாக இருக்க வேண்டும். இப்ப நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம், இப்ப நாமெல்லாம் இபாதத்து செய்யறோங்கிறது முக்கியம் அல்ல. சக்கராத்துடைய அந்த நேரத்தில் சொல்லணும் அந்த திரி கலிமாவை, அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன நிலையில நம்ம உயிர் போனோம். அங்கதான் வெற்றி. வெற்றி எங்க இருக்குது? சும்மா நாங்கெல்லாம் தகுதியும் அதையும் நாங்கெல்லாம் குரானை இது தெரிஞ்சவர்கள் சொல்லிட்டு அஞ்சு நேரம் தொழுதுட்டு இப்படியே பள்ளிவாசல் இருக்கிறதுல அல்ல வெற்றி. வெற்றி எங்க இருக்கிறது என்றால், வெற்றி நிச்சயமாக மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாருடைய நாக்கு அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன நிலையிலே ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அவன் வெற்றி அடைஞ்சாச்சு. அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி இறந்த பிறகுள்ள அந்த தொடர்ந்து உள்ள அந்த வாழ்க்கை இருக்கே சுபஹானல்லாஹ், அந்த வாழ்க்கை வரையில் அந்த அடியானுக்கு வெற்றி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் 79வது அத்தியாயத்தின் 1வது வசனம், 2வது வசனம், வன்னாசிஆதி அர்கா வன்னாசிதாதி நஸ்தா, நல்லவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் எங்க சத்தியம் போறான் பாருங்க, நல்லவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக, வன்னாசிதாதி நஸ்தா, தீயவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப ரெண்டு வகையான மலக்கு உண்டு. ஏதோ ஒரு மலக்கு எல்லாத்தோட உயிரை வாங்கிட்டு போறான்னு நினைக்காதீங்க. உயிர் வாங்கும் பொழுதே நாம சொர்க்கவாசியா நரகவாசியான்னு தீர்மானிக்கப்பட்டோம் அன்பார்ந்த சோர்களே. அது வீடானாலும் ஆஸ்பத்திரி ஆனாலும் ரோடானாலும் தண்ணி ஆனாலும் எங்க மௌத்தா போறோமோ அந்த இடத்துல உயிர் பறிக்கக்கூடிய நேரத்திலேயே நமக்கு தீர்ப்பு சொல்லப்படும், நாம் நரகவாசியா சொர்க்கவாசியா என்று. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ்வா இருக்கணும். கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ்வா இருக்கணும், அப்பதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் முஸ்லிமான மரணத்தை நாம் அனைவர்களுக்கும் தரணும், அதுதான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்க வேண்டும் என்பார் அந்த சூரத்திலே. அல்லாஹ் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கேளுங்கள் அன்பார்ந்த சோழர்களே, ஒரு மூமினான ஒரு நல்லடியான், இவர் யாரு? அல்லாஹ்வுடைய கிருபை, மலக்குமார்களுடைய துவா, மூமீன்களுடைய பிரார்த்தனை வாங்கி நல்ல நல்ல இபாதத்துகளை செய்து இந்த உலகத்தில் மரணிக்க போகிறாரே, அவரிடத்தில் வரக்கூடிய மலக்கு யாரு? வந்து அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? நமக்கெல்லாம் மலக்கு சலாம் சொல்ல போறாரு. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ஏகத்துவவாதியும், ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் இணையை இணையது கொண்டு நம்முடைய வாழ்வில் நம்ம வைக்க போறதே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கெல்லாம் பெரிய கிருபை செய்து விட்டான் நம்முடைய வாழ்வில்.
இணை வைத்தல் என்றாலே நமக்கு ஒரு கோபம், ஒரு அதை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு, தீயில் நம்மை தூக்கி எறிவதை காட்டிலும் ஒரு வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் உண்டாக்கி விட்டான். அது அவனுக்கு கோடான கோடி கிருபையை நாம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு என்ன, பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வது, ஹலாலான காரியங்களிலே ஈடுபடுவது, ஹராமை விட்டு ஒதுங்கி வாழ்வது, இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்வது. அப்படி செய்யும் பொழுது மலக்குமார்கள் நமக்கு சலான் சொல்லி உயிரை வாங்க வர்றாங்க. மலக்குமார்கள் நமக்கும் சலாம், வானவர்களுக்கு சஹா சலாம், சஹாபாக்களுக்கு சொன்னதா பார்த்தோமா இல்லையா, மூமினானவர்களுக்கு சலாம். பாருங்கள் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம், என்னுடைய தூதர்கள் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வானவர்கள் மூமினான நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது எக்கூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அழைக்கும், அல்லாஹனுடைய சாந்தியும் அல்லாஹனுடைய சமாதானமும். இந்த உயிர் எந்த உடம்பின் மீது இருந்ததோ அந்த உடலுக்கும், இந்த எந்த உடலுக்கு இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்தானோ அந்த உயிருக்கும் சலாமுன் அழைக்கும், உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் என்று மலக்குமார்கள் நமக்கு சலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும் என்பார்ந்த சோர்களே. நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களை கேளுங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு அடியான் அவன் தீமை செய்த நிலையில் மரணித்தால், நான் சொன்ன அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், வானவர்களுடைய சாபத்திற்குரிய காரியம், அசாத்திரியமான துணிச்சலோடைய இபாதத்துகளை புறக்கணிக்கக்கூடிய காரியம், ஹராம் என்று தெளிவாகவே தெரிந்து எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்கிறோம். சிகரெட் குடிப்பது ஹராம் என்று தெளிவாக தெரியுது, வாங்குற பெட்டியிலே போட்டிருக்கிறான், குடிக்காத உடம்புக்கு கேடு என்று தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறோம். அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய சினிமா போன்ற ஆபாசமான சம்பவங்களை பார்க்குறோம், ஹராம் என்று தெளிவாகவே தெரியுது, ஹராம் என்று தெளிவாகவே தெரியுது, வட்டி வரவு செலவு வைக்கிறோம், ஹராம் என்று தெளிவாகவே தெரியுது, மதுபானத்திற்கு அடிமையாகிறான், ஹராம் என்று தெளிவாகவே தெரியுது, கொலை செய்கிறான், அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறான், ஹராம் என்று தெளிவாகவே தெரியுது, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மறுக்கிறான். இப்படி ஹராம் என்று தெளிவாகவே தெரிந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரின் மூலம் சொன்ன சம்பவத்தை கேளுங்கள் என்பார்ந்த சொர்களே. சக்கராத்துடைய நேரத்தில் கருநிறத்து முகத்தை உடைய மலக்கு அவன் பார்க்கிற தூரத்தில் வந்து அமருவாராம். அவன் பார்க்கிற தூரத்தில் வந்து அமருவார். அந்த அடியான் பார்ப்பான் அவர் வந்து அமருவதை. அது வீட்டில் நம்மளை சுற்றி 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க சக்கராத்துடைய நேரத்தில், ஆஸ்பத்திரியில் நர்ஸுகள் இருப்பாங்களா இருக்கும், இனி வேற எங்கேயாவது நம்மளை தூக்கிட்டு போகிற நண்பர்கள் இருப்பாங்களா இருக்கும், யாருக்குமே சொல்ல முடியாது வந்திருக்கிற ஒரு மலக்கு என்று. என்ன காரணம் தெரியுமா, பேச்சாற்றலை எல்லாம் நிறுத்தியிருப்பான், செய்கையின் மூலம் உணர்த்துகிற ஆற்றலை எல்லாம் நிறுத்தியிருப்பான், எல்லா ஆற்றலையும் நாடி துடிப்பையும் அல்லாஹ் ஸ்தம்பிக்க வைத்து அந்த கருநிறத்து மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவார். அவர் என்ன தெரியுமா செய்வார், ஒரு முரட்டு துணி, ஒரு முரட்டு கம்பளின்னு வருது ஹதீஸில், கடுமையான முரட்டு கம்பளிய கையில் அப்படி சுருட்டி வச்சு உன்னை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பார். எதுக்கு உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை இப்போ வரப்போகுது, உன் உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு டைம் அல்லாஹ் வச்சிருப்பானே, இத்தனை மணிக்கு இன்ன நிமிடத்தில் இவனுடைய உயிரை கைப்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, அதற்கு தயாராக அந்த மலக்கு வந்து உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து அமருவாங்க. கருநரத்து மலக்கு அப்படி வந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடங்குகிறான். பாருங்கள் 75வது அத்தியாயத்தின் 24, 25, 26, 27 தொடர்ந்துள்ள வசனம், கல்லா இதா பல அதி தராக்கிய வக்கீலமன்றாத் உயிர் தொண்டைக்குழி அடையும், அடி வயிற்று பகுதியிலிருந்து மார்பு பகுதிக்கு உயிர் வரும், மார்பு பகுதியிலிருந்து தொண்டைக்கு உயிர் வரும், தொண்டையிலிருந்து கண்கள் வழியாக இந்த உயிர் வெளியேற்றப்படும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக்கராத்துடைய வேதனையில் மரணித்து போன ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க நீங்கள் நேர்ந்தால் அவன் கண் திறந்த நிலையிலே இருக்கும். என்ன காரணம், அவன் பறிக்கப்படுகிற ரூகை அவன் பார்த்த நிலையிலே தான் இருப்பான். அப்போ அவன் கண்ணை கசக்கி மூடி விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கண்கள் வழியாக அந்த ரூகு வெளிப்படும். உயிர் தொண்டைக்குழி அடையும் பொழுது அந்த அடியான் தெரிந்து கொள்வான், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், நமக்கு மரணம் வந்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே நான் சேரப்போகிறேன் என்று அந்த மனிதனுக்கு புரியும். அப்பொழுது அல்லாஹ் கேட்பான், இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றக்கூடியவன் யாரடா, யார் உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றுவார்,
உலகத்தில் என்னுடைய நல்லடியார்களின் மூலம் எவ்வளவு நல்ல செய்திகளை உன்னுடைய காதில் நான் விழுமாறு நான் ஏற்ப